ஃபென்டாஸ்டிக் மூவி ப்ரோ கைதி, சான்ஸே இல்லை. லைக் இப்படி ஒரு படம் தமிழ் சினிமாவுக்கு வந்திருக்கான்னு வேறு லெவலில் இருக்குது. லைக் ஒரு ஹீரோயின் சாங் எதுவுமே இல்லைனாலும் படம் அவ்வளோ என்கேஜிங்காக இருக்குது. ஒவ்வொரு சீனும் லைக் என்னடா முடிஞ்சு சார் ரெண்டு மணி நேரம் ஆயிடுச்சான்ற மாதிரி இருக்குது படம். வேறு லெவல் ப்ரோ படம். அப்படி எதுவுமே தோணலை ப்ரோ சீரீஸாக. லைக் நான் யூஸ்வலாக படம் பார்த்தா நெகட்டிவ் தான் தேடுவேன், பட் என்னால் சொல்லவே முடியல. லைக் அவ்வளோ பர்ஃபெக்டாக இருக்குது படம், நல்லாயிருக்கு. இந்த மாதிரி படம் நிறைய வந்தால் நல்லாயிருக்கும். காமெடி இருக்குது. இந்த அருவி படத்தில் ஒருத்தன் காமெடி பண்ணுவாங்க, ஒரு பையன் அவன் இருக்கான் காமெடி இருக்குது படத்தில். சாங்ஸ் கிடையாது, சாங்ஸ் இல்லை. படம் படம் நல்லாயிருக்கு, படம் சூப்பராக இருக்கு. அடுத்து பிகிலுக்கு போகணும். செம்ம வெறித்தனம் இதுதான் சொல்லிட்டா எல்லாமே ரிலீவே ரிவீல் ஆயிரும். மொத தடவை சாங் இல்லாமல் போகுது. அண்ட் தீபாவளி டைமில் இது ரிலீஸ் ஆகும் கண்டிப்பாக. கார்த்திக் சாருக்கு ஒரு மிகப்பெரிய ரொம்ப நாள் கழித்து ரொம்ப பெரிய கம் கொடுத்துருக்காரு. இது ஃபஸ்ட் ஹாஃப் சூப்பராக இருக்குது, செகண்ட் ஹாஃப் வந்து ஓகே நல்லாயிருக்கு, பார்க்கலாம், சூப்பராக இருக்குது. இப்போ படம் வேறு லெவல் ப்ரோ. உண்மையாக சொல்லணும்னா எப்படி சொல்கிறது, கார்த்திக் பிகில் கிடைக்கல ப்ரோ டிக்கெட்டு, பட் என்ன பண்ணுறது தெரியல, கைதிக்கு வந்துட்டோம். ஆனால் எனக்கு தெரிஞ்சு கைதியை ரொம்ப என்ஜாய் பண்ணேன் ப்ரோ. தளபதி அடுத்த நாளைக்கால போகிறேன், பட் இந்த படம் செம்ம என்ஜாய் பண்ணேன். மியூசிக் பார்த்தீங்கன்னா சான்ஸே இல்லை, சூப்பராக பண்ணியிருக்காரு. அதே மாதிரி செகண்ட் படமாக தெரியல லோகேஷ்க்கு வந்து வேறு லெவல் பண்ணியிருக்காரு படத்தை. த்ரூ அவுட் நைட்டில் அந்த படத்துக்கு நைட்டு ரொம்ப முக்கியம், டேட்டில் பார்த்து அந்த படம் ஒன்றுமே கிடையாது, நைட்டு தான் அந்த படத்துக்கு ரொம்ப முக்கியம். அது கரெக்டாக பண்ணியிருக்காங்க நைட்டுக்காகவே. அது தவிர்த்து வந்து பார்த்திங்கன்னா தீனா ஒரு கேரக்டர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. கார்த்திக் எவ்வளோ வெயிட்டேஜ் ஸ்க்ரீனில் இருக்காரோ அதே அளவுக்கு வந்து தீனா இருக்கார், நரேன் இருக்கார். அவங்க ரெண்டு பேருக்குள்ள ஒரு கெமிஸ்ட்ரி இருக்குது பார்த்தீங்களா, சென்டிமெண்ட் வச்சுருக்காங்க பார்த்தீங்களா, விஸ்வாசம் அந்தளவுக்கு அதே சென்டிமெண்ட் இருக்குது. வேறு லெவலில் ஒரு படம், சான்ஸ் இல்லை, சூப்பராக படம். விஷுவல்ஸ்லாம் வேறு லெவலில் இருக்குது ஜி, செம்மையாக இருக்குது படம் பார்க்கலாம், சூப்பராக இருக்குங்க படம். செம்மையாக நடிச்சிருக்காரு கார்த்தி, எமோஷ்னலாக முடிச்சு ஃபைட்டு. கார்த்தி வந்து பருத்தி வீரனுக்கு அப்புறம் ரொம்ப பயங்கரமாக நடிச்சிருக்காரு. கண்டிப்பாக வந்து பிகிலுக்கு ஒரு மிகப்பெரிய காம்படிஷனாக இருக்கும், கண்டிப்பாக சூப்பர் படம், வேறு லெவல் படம், வேறு லெவலுங்க. கிளைமேக்ஸ் பயங்கரமாக எடுத்திருக்காங்க, சூப்பராக இருக்குது படம், நல்லாயிருக்குண்ணா, சூப்பராக இருக்குண்ணா, செம்மையாக இருக்குது. என்ன ஒரு கைதியோட வாழ்க்கையிலேருந்து அப்படியே போலீஸ் என்ன பண்ணுவாங்களோ அவங்கள ஹெல்ப் பண்ணுறாங்க, வேறு லெவலில் ஃபைட் சீன்லாம் சூப்பராக இருக்குது. கார்த்தி செம்மையாக நடிச்சிருக்காரு, எல்லாமே சூப்பராக இருக்குது. கார்த்தி செம்மஜி அந்த லாஸ்ட்டு, அப்புறம் லாஸ்ட்டு ஃபைட் சீன்லாம் சூப்பராக இருந்துச்சு, செம்ம விறுவிறுப்பாக இருந்துச்சு. அடுத்த என்ன அடுத்த என்ன செம்மையாக போச்சு, நல்லா இருந்துச்சு. அது மாதிரி அப்பா சென்டிமெண்ட்டும் நல்லா கொடுத்துருந்தாங்க, பரவாயில்ல, அதுவும் ஒரு பாட்டாக இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு, பார்க்கலாம், செம்மையாக இருக்குது. ஒருத்தான மூவி ஃபுல்லாக ஸ்ட்ரெண்ட் தான், இது ரெண்டாவது படம் சூப்பர், உண்மையுமே சூப்பராக எடிட்டிங் சூப்பராக பண்ணியிருந்தேன். படம் நல்லா இருந்துச்சு ப்ரோ, செம்மையாக தான் இருந்துச்சு, எல்லாமே நல்லா இருந்துச்சு படத்தில். நல்லா இருக்குது படம், நிறைய பண்ணுவோம், அவரும் நல்லா பண்ணிருக்காரு, எல்லாமே நல்லா பண்ணுறான் படத்தில். அந்த ஒரிச்சு என்ன பொண்ணும் நல்லா பண்ணுறோம், தரமான படம் நல்லாயிருக்கு. அந்த காமெடியன் ஒருத்தர் இருக்கார், அந்த கண்ணுக்கு கொஞ்சம் இதாக இருக்குமே, அவரெலாம் நல்லா நடிச்சிருக்காங்க, எல்லாருமே நல்லா நடிச்சிருக்காங்க படம். அங்கே ஸ்டூடெண்ட்ஸாக நாலஞ்சு பேர் வருவாங்க, செம்மையாக பண்ணியிருப்பாங்க, நெகட்டிவ் இல்லை இல்லை, பெருசாக இல்லை, செம படம் சூப்பராக இருக்குது ப்ரோ, சூப்பராக இருக்குது, பயங்கரமாக இருக்குது, செம்ம வேறு லெவலு. தீபாவளிக்கு கைதி தான் ப்ரோ, சான்ஸே இல்லை, செம 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 கன்ஃபார்ம் பெரிய ஹிட் ஆகும். அதெல்லாம் அதான் தலை சொன்னேன், இதெல்லாம் நல்லா தான் தலை, இது பிகிலும் நல்லா இருக்கணும்னு தலை சார்பாக விஷ் பண்ணிக்கிறேன். நான் ரொம்ப ரஃபாக போடுற டைமில் லைக் டக்குன்னு ஒரு ஹியூமர் வச்சு, இட்ஸ் நைஸ், நல்லா இருக்கும் படம். நரேன் ரொம்ப நாளுக்கு அப்புறம் நடிச்சிருக்காரு. ஆமாம் ஆமாம், அஞ்சாதேயோ அஞ்சாதே தான் கடைசியாக வந்து படம் நினைக்கிறேன். அவரும் நல்லா இருந்துச்சு, பார்க்கும் அப்படியே தான் இருக்காரு, வயசான மாதிரியே தெரியல. இஸ் ஆல்சோ இம்பார்ட்டன்ட் ரோல், நல்லா இருக்கும், நல்லா இருந்துச்சு. மாநகரமும் சூப்பர் படம் தான். இப்போ அடுத்து தளபதி வர வச்சு, இதே மாதிரி ஆஸ்பெக்டில் இதே ஒரு பர்ஃபெக்ட் ஸ்க்ரீன் ப்ளே டைரக்ஷனில் தளபதி வச்சு வச்சா ரெக்கார்டே பண்ணலாம். நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது, நல்ல என்டர்டைன்மெண்ட்டாகவும் இருக்குது, சென்டிமெண்ட்டு எல்லாமே நல்லா இருக்குது, ஆக்ஷன் செம்ம சூப்பராக இருக்குது படம், ரொம்பவே நல்லாயிருக்கு பாஸ் படம். நிச்சயமாகவே லோகேஷ் கனகராஜ் சாருக்கு வந்து ஒரு ஹேட்ஸ் ஆஃப், ஏன்னா பிகில் படம் கூட ரிலீஸ் பண்ணுறோங்கிற போது அவர் அந்த கதையை நம்பி அதே சமயத்தில் ரிலீஸ் பண்ணியிருக்காரு இந்த படத்தை. அண்ட் அந்த நம்பிக்கையை வந்து நிஜமாகவே வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணியிருக்குன்னு தான் சொல்லணும், ஏன்னா அவ்வளோ ஒரு நல்ல ஒரு இன்டென்ஸான ஒரு ஆக்ஷன் மூவின்னு தான் சொல்லணும். ஃபைட் சீக்வன்சஸும் சாம் சியஸோட பேக்ரவுண்ட் ஸ்கோரும் படத்துக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பலம், அது ரெண்டும் இல்லைன்னா இந்த படம் கிடையாது. அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா திரைக்கதையும் அதை சொல்லியிருக்கிற விதமும் வந்து ரொம்பவே நல்லா இருக்குது. ஹீரோயினும் சாங்ஸும் இல்லாதது ஒரு படத்தில் ஒரு நெகட்டிவான ஒரு விஷயமாகவே தெரியல, ஏன்னா எல்லாத்தையுமே வந்து கான்சன்ட்ரேட் பண்ணினது பேக்ரவுண்ட் ஸ்கோரில். மொத்தத்தில் ரொம்ப அழகான ஒரு யதார்த்தமான படம், படம் சூப்பராக இருக்குங்க, எதிர்பார்த்த விட ரொம்ப அருமையாகவே இருக்குது. சாம் சிஎஸோட பிஜிஎம் ஆகட்டும், லோகேஷ் கனகராஜ் தன்னோட ரெண்டாவது படத்துலேருந்து தன்னை நிரூபிச்சிட்டார், எப்படி எப்பேற்பட்ட டேரக்டருங்கிறது, தொட்டு கத்திக்க தொண்டையே கத்தி போச்சு அந்த அளவுக்கு இருக்குது. அவ்வளோ மாஸ் சீன்ஸ் இருக்குது, மாஸ் சீன்ஸ் ஏற்ற மாதிரி பிஜிஎம் இருக்குது, பாட்டு இல்லை அப்படிலாம் சொல்கிறாங்க, அந்த குறையே உங்களுக்கு தெரியாது, எமோஷனல் ஃபீல் கரெக்டாக கனெக்ட் ஆகும். அடுத்த படம் பாருங்கள், இதோட பெரிய வெறித்தனமாக இருக்கும். உண்மையான அந்த வெறித்தனத்துக்கான மீனிங் கைதியில் தான் இருக்குது, அந்த படத்தை ஃபஸ்ட்டு பாருங்கள். ஸ்டோரி லைன்னா வந்துட்டு ஒரு கைதி வந்துட்டு நைட்டு வரான், அவன் லைஃப்பில் வந்துட்டு எப்படி அவன் குழந்தைய பார்க்க, அவன் குழந்தைய பார்க்கணும், குழந்தைய எப்படி பார்க்க போகிறான், அது பேஸ் பண்ணி தான் ஃபுல்லாக ஒரே நைட்டில் தான் கதை. கடை மாசம் மாசாக இருக்குது கதை, வேறு லெவலில் இருக்குது படம்.
நிஜமாவே படம் ஹிட் ஆயிடும், நல்லா அவார்ட் கிடைக்கும் படத்துக்கு. ஹீரோயின்லாம் இல்லை ஜி, ஆனால் பிஜிஎம் மட்டும் சூப்பராக இருக்குது படத்தில். டேரக்டர் நிஜமாக சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஸ்க்ரீன் பிளே, எடிட்டிங்கு, மற்ற எல்லாமே மாசாக இருக்குது படத்தில். ஹியூமருக்கு யார் ஆட் பண்ணி? ஹியூமருக்கு தீனா நடிச்சிருக்காரு, நல்லா பண்ணியிருக்காரு. அவருக்கு என்ன ரோலோ அந்த ரோலை மட்டும் பக்காவாக பண்ணி முடிச்சுட்டு இருக்காரு. டேரக்டர் நிஜமாக நல்லா பண்ணியிருக்காரு ஜி. டேரக்டரோட அவர் எடுக்கிற படம்லாம் பார்த்தீங்கன்னு வச்சு எனக்கு மாநகரம் போய் பார்த்தேன், செம்மையாக இருந்துச்சு. இந்த படம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அடுத்து நம்ம தலை விஜயை வச்சு என்ன படம் போகிறதுன்னு தெரில, அதுவும் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. கைதி பார்ட் 2 வரும், நிஜமாக நல்லாயிருக்கு. இந்த மாதிரி டேரக்டர்லாம் நல்லா வரணுஞ்சி, இந்த மாதிரி படம்லாம் வந்துட்டு ஸ்க்ரீன்ஸ் நிறைய வரணும், நிறைய ரெகக்னேஷன் கிடைக்கணும். ஸ்க்ரீன்ஸே இல்லை எங்களை, அங்கெல்லாம் ஸ்க்ரீனே இல்லை, ஃபுல்லாகவே பிகில் எடுத்துட்டாங்க, ஸ்க்ரீன் இல்லை. ஸோ நாங்கள் இங்கே வந்து பார்க்குறோம், அவ்வளோதான். மற்றபடி படம் வேறு லெவல். கார்த்திக் சார் தவிர வந்து அன்புன்னு ஒருத்தர் வில்லன் பண்ணியிருக்காரு. அவர் லுக்கு, அவர் வேலாம் சூப்பராக பண்ணியிருக்காரு. மாசம் அந்த கெத்து லுக் அவருக்கு அப்படியே இருக்குது. அவர் இன்னும் மேலே வருவார் போல், நல்லா வருவார் போல்.